நிறைய பேருக்கு சக்சஸ் பண்ணி கொடுத்துருக்க கார்டு. ஸோ இது ரொம்ப எனக்கு ஃபேவரட்டான கார்ட்ஸ் கூட. இது வந்து லவ்வர்ஸ் கார்டு, இது வந்து லவ்வர்ஸ் கார்டு, இது வந்து டூ ஆஃப் கப்ஸ். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு ஒரு லவ்வர்ஸ் பாண்டிங்கோட இருக்கும், ஹாப்பியாக இருக்கும், நல்ல ஒரு எமோஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த லவ்வர்ஸ் கார்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க, லேமினேட் பண்ணி ஒரு அழகாக இந்த கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் வந்து ரொம்ப அருமையாக வேலை செய்யும், தம்பிள்ஸ் கிறிஸ்டல்ஸு. ஸோ இதை வந்து நீங்கள் உங்களோட இப்போ லவ் மேரேஜ்க்காக டிலே ஆகிட்டே இருக்குது, ரொம்ப வந்து இல்லை பெர்மிஷன் கிடைக்காம இருக்குது, ஏதோ ஒரு விஷயங்கள்னால வந்து தள்ளி போயிட்டே இருக்குது. மேரேஜ் ஆகிறதுக்கும் தான், மேரேஜ் லவ்வர்ஸ் கல்யாணம் பாண்டிங் சேர்றது, லவ் மேரேஜ் லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு, இல்லை கல்யாணம் ஆகிறதுக்கு டிலே ஆகிட்டு இருக்குதுன்னா அவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நல்ல மாப்பிள்ளையும் நல்ல கேர்ளோ கிடைக்கிறதுக்கு இந்த கார்டு வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த கார்டு வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு கார்டு எடுத்து வச்சுட்டு ஒரு பேப்பரில் இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட நேம், உங்களோட பார்ட்னரோட நேமு, ஸோ இந்த ரெண்டு பேத்தோட பேர் எழுதிக்கோங்க, உங்களோட ரெண்டு பேத்தோட டேட் ஆஃப் பர்த்தும் எழுதிக்கோங்க, நேமு டேட் ஆஃப் பர்த் ரெண்டு பேர்த்தது வந்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்கு நடுவில் வந்து இந்த கார்டை வச்சுட்டு ரோஸ் கலரில் கேண்டில்ஸ் கிடைக்கும், பிங்க் கலரில் கேண்டில், அந்த கேண்டில் இருந்துச்சுன்னா வாங்க. சப்போஸ் வந்து பிங்க் கலர் கேண்டிலே கிடைக்கல அப்படின்னா வந்து ஒயிட் கலர் கேண்டில் யூஸ் பண்ணுங்க. அந்த கேண்டில் வந்து அந்த இடத்துல வச்சுட்டு நீங்க வந்து ஒரு இன்டென்ஷன்ஸ் வைங்க. இது வந்து நீங்க ஒரு 6 days கண்டினியூஸா பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் வந்து ஒன்றும் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் அகைன் ஒரு 6 days நடுவில் ஒரு கேப் விட்டுக்கோங்க, எத்தனை நாள் வேணாலும் கேப் விட்டுட்டு, அதாவது மந்த்லி உங்களோட மேரேஜ் ஆகிற வரைக்கும் மந்த்லி ஒன்ஸ் 6 days, அது எந்த 6 days வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த 6 நாள் தொடர்ந்து அந்த விளக்கு ஏற்றுங்க, மீன்ஸ் கேண்டில் பிங்க் கலரோ ஒயிட் கலரோ கேண்டில் ஏற்றுக்கோங்க. ஒரு பேப்பரில் இந்த பேர் உங்கள் ரெண்டு பேர்த்தோட நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் வச்சுட்டு அதுக்கு நடுவில் இந்த ரெண்டு கார்ட்ஸையும் வச்சுருங்க, ரெண்டு கார்ட்ஸையும் ஒன்றா வச்சுட்டு அந்த பேப்பரை மடக்கி நீங்கள் பத்திரமாக ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. கண்டினியூஸாக 6 days பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேப்பரை பத்திரமா வச்சுக்கோங்க, அடுத்த 1 month கழித்து சேம் கண்டினியூஸாக 6 days இதே பேட்டர்னை பண்ணுங்கள். இப்படி பண்ணுறப்போ கூடிய சீக்கிரத்தில் அவங்களோட லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும். இது வந்து ஒரு பரிகாரம். இன்னொன்று உங்களுக்கு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, கல்யாணம் சீக்கிரம் ஆகணும், பொண்ணு கிடைக்கணும், மாப்பிள்ளை கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட பேர் எழுதி சீக்கிரமாக கல்யாணம் ஆகணுன்றது மட்டும் இன்டென்ஷன் வைங்க. இல்லை உங்களோட பேரை மட்டும் எழுதுனீங்கன்னா போதும், அது பார்ட்னர் நேம் தான் எனக்கு தெரியாதுல்ல, ஸோ பேரை மட்டும் எழுதி இந்த கார்டை கூட வைங்க. கூடிய சீக்கிரத்தில் வந்து நல்ல பார்ட்னர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. சூப்பர் மேடம். ஏன்னா இப்போ நிறைய